ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த டச்சஸ் ஆஃப் மால்ஃபி பை ஜான் வேப்ஸ்டர் இட் இஸ் ரிட்டன் பை இங்கிலீஷ் ரைட்டர் ஜான் வேப்ஸ்டர் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்ம் இன் சிக்ஸ்டீன் டுவெல் அண்ட் பப்ளிஷ்ட் இன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி த்ரீ இந்த ஸ்டோரி ஒரு டச்சஸ்ஸோட ஸ்டோரி அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் மீறி அவங்க மேரேஜ் பண்ணிட்டதுனால டச்சஸோட ஓன் பிரதர்ஸ்ஸு அவங்களுக்கு எதிராக ரிவன்ஸ் எடுப்பாங்க அண்ட் இந்த பிளே டிப்பிக்கல் எலிசபெத்தன் ட்ராஜெடி

த யங் டச்சஸ் இவங்க ஒரு விடோ இவங்களுடைய டூ பிரதர்ஸ் ஃபர்டினன் அண்ட் கார்டினல் நெக்ஸ்ட் ஒன் மோர் கேரக்டர் இஸ் தேர் ஆன்டனியோ இவர் வந்து டச்சஸோட ஹவுஸ் ஹவுஸ்ஹோட் எல்லாமே இவர் தான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவார் வீட்டு வேலைகள் எல்லாமே இவர் தான் சூப்பர்வைஸ் பண்ணுவார் அண்ட் இவர் வந்து ரீசண்டாக ஃப்ரான்ஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகிருப்பார் ஃபர்டினனுக்கு ஒரு ஸ்பை தேவைப்படுது எதுக்காகன்னு பார்த்தோம்னா இந்த டூ பிரதர்ஸ்ஸுமே அடிக்கடி ரோம் நாட்டுக்கு போயிடுவாங்க ஸோ அந்த டைமில் டச்சஸோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்பை தேவைப்படுது ஸோ ஃபர்டினன் பொசாலாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இவருடைய ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா டச்சஸோட ஹார்ஸஸை வந்து பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்பையாகவும் ஆக்ட் பண்ணுவார் அண்ட் எதுக்காக வந்து பொசாலாவை வந்து இவங்க அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா டச்சஸ் ரிமைன்ஸ் வேர்ஷன் இவங்க வந்து பரிசுத்தமாக இருக்கணும் டஸ் நாட் கெட் ரீ மேரேஜ் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது வர்ஷாலா இஸ் நாட் கீன் அந்த ஐடியா இது குறித்து எந்த ஐடியாவும் ஒரு கிடையாது பட் அக்ரிஸ் ஒத்துக்கிறாரு பிஃபோர் லீவிங் த டச்சஸ் டு ரிட்டன் டு ரோம் ரோம் நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டூ பிரதர்ஸும் வந்து டச்சஸ்க்கு வந்து ஒன் பண்ணுறாங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது தட் இஸ் இம்ப்ராப்பர் அது வந்து ஒழுங்கு கிடையாது நம்ம ஃபேமிலிக்கு வந்து அவமானத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சேஸ் ஷி ஹேஸ் நோ இன்டென்ஷன் ஆஃப் டூயிங் ஸோ அண்ட் ரீசன் தேர் ட்ரைங் டு கண்ட்ரோல் ஹர் எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரியும் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியா எனக்கு கிடையாது நீங்கள் ஒன்று எனக்கு சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஷாகவே ரிப்ளை பண்ணுறாங்க சீக்கிரட்டாக டச்சஸ்க்கு வந்து ஆன்டனியோவை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது அண்ட் ஒரு வழியாக ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து ஆண்டனியோவை எப்படி சமாதானப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோன்னா எல்லா சுச்சுவேஷனையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டச்சஸ் ஆண்டனியோவை சமாதானப்படுத்துகிறாங்க நைன் மந்த் நைன் மந்த் பாஸ் ஆகுது அண்டு இந்த பீரியடில் வந்து டச்சஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க பொசாலாவுக்கு வந்து டவுட் வருது ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இவர் என்ன பண்ணுவார்னா ஆப்ரிக்காட்ஸ் ஃப்ரூட்ஸை வந்து கொடுக்குறாங்க யூஸ்ஃபுல்லாக ஆப்ரிகாட் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டா பிரசவ வலி வரும் வெந்த டச்சஸ் டேக்ஸ் தே ஷி டெவலப்ஸ் சடன் பெயின் ஸோ டச்சஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிட்றாங்க அவங்களுக்கும் பிரசவ வலி வருது ஆன்டினோவும் டெலியும் வந்து இதை வந்து எப்படி வந்து சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க இன் ஆர்டர் டு அவாய்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் த ஃபேக்ட் தட் த டச்சஸ் இஸ் ப்ரெக்னென்ட் ஆன்டனியோ கன்சியூஸ் என் ஐடியா அண்ட் அக்கார்டிங் டு தட் ஹீ டெல்ஸ் த ஜுவல்ஸ் ஆஃப் த டச்சஸ் வெர் ஸ்டூலன் ஸோ நோ ஆஃபீஸர்ஸ் உட் கோ அவுட் வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் த டச்சஸ் ஸோ டச்சஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இந்த நியூஸ் வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இவங்க என்ன பிளான் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா அதாவது டச்சஸோட நகைகள் எல்லாமே திருடு போச்சு ஸோ எந்த ஆஃபீஸஸும் டச்சஸோட நாலேஜ் இல்லாமல் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டனியோவும் தில்லியாவும் ஒரு ஆர்டர் போடுவாங்க பொசாலா மீன் வாயில் ஃபீல்ஸ் ஹீ நோஸ் ட்ரூத் அவருக்கு உண்மை தெரிய வருது அது எப்போ கன்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஆண்டனியோ குழந்தைக்காக ஹாரோஸ்கோப் ஜாதகம் ரெடி பண்ணியிருப்பார் அந்த பேப்பர் வந்து தவறுதலாக யாருடைய கைக்கு வந்து போய்டுன்னு பார்த்தோன்னா பொசாலாவுடைய கைக்கு போயிடும் தவறுதெல்லாம் ஆண்டனியோ விட்டுடுவார் அது வந்து பொசாலாவுடைய கைக்கு போயிட்டு சேர்ந்துடும் பொசாலா சேர்ந்த இன்ஃபர்மேஷன் டு ஃபர்ஜினன் அந்த கார்டினல் இன்ஃபார்மிங் தெம் வாட் ஹி ஹஸ் ஃபவுண்ட் உடனே பொசாலா அவருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை அவங்களுடைய பிரதர்ஸ்க்கு வந்து அனுப்புகிறாரு போத் ஆஃப் த பிரதர்ஸ் அண்ட் ஃபியூரியஸ் அட் த நியூஸ் ஸோ பொசாலா அனுப்பிய நியூஸை கேட்ட உடனே ரெண்டு பிரதர்ஸுக்குமே ரொம்ப கோவமாகிடுது ஃபர்ஜினன் இவர் வந்து ரொம்ப கோகாரர் அண்ட் கார்ஜினல் இவர் வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ணுவாங்க நாட் நோயிங் தட் தேர் சிஸ்டர் இஸ் மேரிட் த பிரதர்ஸ் திங் தட் த பேபி வாஸ் பார்ன் அவுட் ஆஃப் வெட்லாக் ஸோ அவங்களுடைய சிஸ்டருக்கு மேரேஜ் ஆனது தெரியாமல் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கொ பிறந்திருக்கிற குழந்தை வந்து இல்லீகலாக பிறந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஃபெர்ஜினன் டிசைட்ஸ் டு டிலே எனி ஃபர்தர் ஆக்ஷன் அன்டில் ஹீ நோஸ் ஐடென்டிட்டி ஆஃப் த சைல்ட்ஸ் ஃபாதர் குழந்தையோட அப்பா யாருன்னு தெரிகிற வரைக்கும் எந்த டிசிஷனும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்ஜினன் அவருடைய டிசிஷனை டிலே பண்ணுவார் டூ மோர் இயர்ஸ் பாஸ் ஆகுது டச்சஸ்க்கு இன்னும் ரெண்டு குழந்தைங்க பிறக்கிறாங்க நவ் ஷி ஹேட் த்ரீ சில்ட்ரன் ஃபெர்ஜினன் ஹேஸ் ரிட்டன் டு டச்சஸ் பேலஸ் ஆன்டனியோ அண்ட் டெலியோ கெஸ் தட் இ சம் ஹவ் நோ சபோர்ட் த டச்சஸ் சில்ட்ரன் டச்சஸோட சில்ட்ரன் பற்றி எப்படி இருந்தாலும் ஃபெர்டினனுக்கு தெரிஞ்சுருக்கும் அதனால தான் இவர் வந்து டச்சஸோட பேலஸ்க்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்க பொசலா மேனேஜஸ் டு பிரிங் த கீ ஆஃப் த டச்சஸ் பெட் ஷாம்பர் டு ஃபெர்டினன் ஸோ அது மட்டும் இல்லாமல் பொசாலா வந்து என்ன பண்ணுறாருனா டச்சஸோட பெட் ஷாம்பரோட கீயை வந்து ஃபெர்டினனுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு ஃபர்ஸ்டன் பஸ் இன் டு த டச்சஸ் பெட்ரூம் நேராக ஃபர்ஸ்டினன் எங்கே போகிறாருன்னு பார்த்தோன்னா டச்சஸோட பெட்ரூம் போகிறாரு ஷீ இன்ஃபார்ம்ஸ் ஹிம் தட் ஷீ இஸ் மேரீட் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது அண்ட் ஃபைனலாக டச்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃப்டர் ஏ லாங் ஆர்குமெண்ட் ஹீ தென் டிசோன்சர் வித் எ ஓ நாட் டு மீட் ஹர் அகெயின் ஸோ ஆர்குமெண்ட் முடிஞ்ச பிறகு ஃபெட்ரன் என்ன பண்ணுறான்னா இனி வந்து என்னுடைய முகத்தை நீ பார்க்கக்கூடாது நானும் உன்னை மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடிறாரு இன் அன் எஃபர்ட் டு ப்ரொடெக்ட் ஆன்டனியோ பிரிட்டன்ஸ் தட் இ ஹேஸ் கமிட்டட் எ தெஃப்ட் ஷீ பேனிஷஸ் ஹீம் ஃப்ரம் மால்ஃபி சென் ஹீம் டு ஆன்கோனா ஸோ ஆண்டனியோ வந்து காப்பாற்றுறதுக்காக டச்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் மேலே ஒரு திருட்டு பழி சுமத்தி அங்கேருந்து பேனிஷ் பண்ணிடுவாங்க மால்ஃபியிலேருந்து எங்கே இவரை வந்து அனுப்புவாங்கன்னு பார்த்தோன்னா ஆன்கோனாவுக்கு அமுச்சு வச்சுருவாங்க ஆஃப்டர் ஹீ இஸ் கான்

அபோட் த ஐடென்டிட்டி ஆஃப் த டச்சஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஹேர் பிளான் ஆஃப் மூவிங் டு ஆன்கோனா சீக்கிங் சேஃப்டி தேர் நெக்ஸ்ட்டு பொசாலா ரோமுக்கு போகிறாரு எதுக்காகன்னு பார்த்தோன்னா டச்சஸோட ஹஸ்பண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா ஸோ அதை சொல்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் கூடவே இவங்க வந்து ஆன்கோனாவுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்காங்க இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறதுக்காக ரோமுக்கு வந்து போகிறாரு

டச்சஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டவுட்ஃபுல் அதாவது அவங்க சந்தேகப்படுறாங்க ஷேஸ் ஆன்டனியோ அண்ட் ஓல்டஸ்ட் சன் அண்ட் ஆன் செப்ரேட்லி உடனே அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா ஆண்டனியோவும் அவங்களுடைய ஓல்டஸ்ட் அண்ணையும் வந்து மிலானுக்கு வந்து அமுச்சு வச்சுருவாங்க ஸோ அவங்க போன பிறகு பொசாலா அண்ட் சம் சோல்ஜர்ஸ் டேக் த டச்சஸ் அண்ட் ஹர் அதர் டூ சில்ட்ரன் அஸ் ப்ரிசனஸ் இவங்க ரெண்டு பேரையும் அதாவது டச்சஸையும் அவங்களுடைய டூ சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிசனஸ் தான் எங்கே கொண்டு போவாங்கன்னு பார்த்தோன்னா பேலஸ்க்கு கொண்டு போவாங்க ஃபர்டினன் ஆஸ்கர் டு ஃபர்கெட் பாஸ்ட் ஃபெர்டினன்ட் வராரு எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா டச்சஸ் வந்து எதையும் மறக்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க ஹீ இஸ் ஆங்கர் டு ஃபைண்ட் தட் டச்சஸ் இஸ் ஹோல்டிங் அ வெல் இன் இம்பெசன்மென் ஸோ அவங்களுடைய டிசிஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்து ஃபர்டின்க்கு வந்து ரொம்ப கோவம் வரும் இன் அண்ட் அட்டம் டு பிரேக்கர் ஸோ அவங்களுடைய டிசிஷனை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக ஃபர்டினன்ட் என்ன பண்ணுவார்னா மெழுகாலான அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தையோட உருவத்தை வந்து காட்டுவார் அது மட்டும் இல்லாமல் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவார் பொசாலா ட்ரைஸ் டு ஸ்டாப் ஃபர்ஜர் ஃப்ரம் டார்ச்சரிங் த டச்சஸ் பட்டு நோ அவைல் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தையோட அந்த உருவத்தை பார்த்த உடனே டச்சஸ் வந்து கிட்டத்தட்ட பைத்திய மாதிரி ஆயிடுவாங்க அண்ட் நாமளும் இறந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டில் தான் இருப்பாங்க அண்ட் நிறைய இந்த பைத்தியம் பிடித்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்னா ஃபர்டினன் டச்சஸோட அந்த ரூமுக்கு அனுப்பி அவங்கள வந்து இன்னும் என்ன பண்ணுவார்னால் பயமுறுத்துவார் இன்னும் வந்து அவங்கள இன்னும் பைத்தியமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க ஆனால் பொசாலாவுக்கு வந்து டச்சஸை பார்க்கும்போது பாவமாக இருக்கும் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஃபர்டினன் வந்து சொல்வார் பட் அவர் அதை கேட்கவே மாட்டார் நெக்ஸ்ட் பொசாலா இஸ் சென்ட் டு ஹர் டிஸ்கைஸு அஸ் எ ட மேக்கர் டு ப்ரிப்பேர் ஃபார் ஹர் டெத்து ஸோ நெக்ஸ்ட் வந்து பொசலா வந்து டாம் மேக்கர் அதாவது கலர் எல்லாம் தோண்டுவாங்க இல்லையா ஸோ அது மாதிரி கலரை கட்டுறவங்க ட்ரெஸ் பண்ணி அனுப்புவாங்க எதுக்காகன்னு பார்த்தோன்னா டச்சஸை வந்து மர்டர் பண்ணுறதுக்காக லைக் அதர் அட்டம்ஸ் திஸ் டூ ஃபெயில்ஸ் டூ அஃபெக்ட் ஹர் இந்த முறையும் பொசலா போயிட்டு த்ரெட்டன் பண்ணாலும் டச்சஸ் அவங்களுடைய டிசிஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஷி ரிமைன்ஸ் காம் ஃப்ரம் த தாட் தட் ஷீ வில் நௌ ஜாயின் ஹர் ஃபேமிலி நான் இறந்தாலும் பரவாயில்ல இறந்தால் என்னுடைய ஃபேமிலியோடு நான் ஜாயின் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருப்பாங்க த எக்ஸிக்யூஷன்ஸ் அரைவ் வித் பொசாலா ஸ்ட்ராங்கில் ஹர் ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூஷனரும் பொசாலாவும் அந்த இடத்துக்கு வருவாங்க வந்து டச்சஸோட கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவாங்க அவங்களுடைய கழுத்தை வந்து நெரிச்சு கொண்டுடுவாங்க த கில்லிங் ஆஃப் த டச்சஸ் இஸ் ஃபாலோடு ரொம்ப கொடூரமான மரணம் டச்சஸ்க்கு நிகழும் நெக்ஸ்ட் அவங்க இறந்த பிறகு டச்சஸோட டூ சில்ட்ரன் அண்ட் கேரியோலா டச்சஸோட லேடி அட்டண்டர் அவங்களே வந்து மர்டர் பண்ணிவிடுவாங்க அப்பான் சீயிங் த பாடி ஆஃப் ஹிஸ் டெட் சிஸ்டர் ஃபெர்டினன் இஸ் ரிமோஸ்ஃபுல் அண்ட் பிளேம்ஸ் பொசாலா ஃபார் ஃபாலோயிங் ஹிஸ் ஆர்டர்ஸ் ஸோ அவங்களுடைய சிஸ்டர் வந்து கொடூரமான முறையில் இறந்துருக்கிறத பார்த்த உடனே ஃபெர்டினன் வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுவார் பொசாலா வந்து இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் நான் ஆர்டர் போட்டால் நீ உடனே இப்படிலாம் கொடூரமாக சாவடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பழி சொல்கிறாரு ஃபெர்டினன் பிகின்ஸ் டு டிஸ்ப்ளே சைன்ஸ் ஆஃப் க்ரோயிங் இன்சானிட்டி ஸோ ஃபெர்டினா என்ன வரானா கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் வந்து பைத்தியம் நிலையில் வந்து போகிறார் ஆஸ் த டச்சஸ் டேக்ஸ் ஏர் ஃபைனல் பிரெத் பொசாலா டெல்ஸர் தட் ஆண்டனியோ இஸ் ஸ்டில் அலைவ் ஸோ ஃபைனலாக பிரத் அதாவது கடைசி மூச்சு எடுக்கும் பொழுது டச்சஸ் கிட்டே வந்து பொசாலா சொல்வார் உன்னோட ஆண்டனியோ இன்னும் உயிரோடு இருக்காருன்னு சொல்லுவாங்க அந்த டைமில் டச்சஸோட ஃபேஸில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் அதை நிலைக்காது ஏன்னா டச்சஸ் அங்கேயே இறந்து போயிடுவாங்க

பாதிப்படைஞ்சிருப்பாரு த கார்டினல் பிரிட்டன்ஸ் டு நோ நதிங் அபவுட் த டெத் ஆஃப் இஸ் சிஸ்டர் அண்ட் ஆஃபீஸ் புஸாலா ஏ ரிவார்ட் டூ கில் ஆன்டனியூ ஸோ இங்கே வந்து லைக் அண்ட் த்ரோபி இந்த டிசீஸ் என்னன்னு பார்த்தோன்னா அதாவது ஓல்ஃபோட கேரக்டர் வந்து ஹியூமன் பீஇங்கில் வந்துடும் அதாவது ஹியூமன் பீயங்காக தான் இருப்பாங்க ஆனால் ஒல்ஃப் மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க கத்துறது சாப்பிட்றது எல்லாமே வந்து ஓல்ஃப் மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க இந்த தான் ஃபர்ஜினன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு அண்ட் த கார்டினல் இவர் என்ன பண்ணிட்டு பாருன்னு பார்த்தோன்னா ரிட்டன்ஸ் டு நோ நத்திங் அபவுட் த டெத் ஆஃப் இஸ் சிஸ்டர் அவங்களுடைய சிஸ்டர் இறந்ததை பற்றி இவருக்கு தெரியாத மாதிரியே ஆக்ட் பண்ணுவாங்க அண்ட் ஆஃபர்ஸ் பர்சாலா ஏர் ரிவர் டு கில் ஆண்டனியோ ஆன்டனியோ வந்து நீ மர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்கு சில அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் த கார்டினல் மிஸ்டஸ் ஜூலியா வராங்க அண்ட் டெல்ஸ் பொசாலா தட் இட் இஸ் ஹீ தட் ஷீ லவ்ஸ் அண்ட் த்ரூ ஹேர் பொசாலா இஸ் ஏபிள் டு ஃபோர்ஸ் த கார்டினல் டு அட்மிட் ஹிஸ் ரோல் இன் த மர்டர் ஆஃப் த டச்சஸ் எங்கே வந்து ஜூலியா வந்து கார்டினலோட மிஸ்ட்ரெஸாக இருந்தாலும் பொசாலாவை வந்து லவ் பண்ணுவாங்க பொசாலா அவங்க மூலமாக என்ன பண்ணுவார்னா கார்டினல் கிட்டே போயிட்டு கேட்க சொல்லுவார் என்னென்னு பார்த்தோன்னா டச்சஸோட மேடருக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்க சொல்லுவாங்க ஸோ ஜூலியா கிட்டே எல்லா ஒன்றையும் வந்து கார்டினல் சொல்லிவிடுவார் அதாவது அவருக்கும் வந்து டச்சஸோட மேர்டரில் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவார் த ப்ளே ஏன்ஸ் வித் த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன்க்ளூடிங் த கார்டினல் கில்லிங் ஜூலியா

மர்டரில் வந்து சம்மந்தம் இருக்குது நான் எல்லாருக்கும் போய் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு த்ரிட்டன் பண்ணுவாங்க இதனால் கார்டினல் என்ன பண்ணுவார்னா ஒரு பாய்சன் பைபிளை ஜூலியாவை ஸ்மெல் பண்ண சொல்லி அவங்கள மர்டர் பண்ணிடுவாங்க அந்த பைபிளை ஸ்மெல் பண்ண உடனே ஜூலியாவும் இறந்து போகிறாங்க பொசாலா ஆக்சிடென்ட் தி கில்ஸ் ஆன்டனியோ ஆன்டனியோ வந்து ஒன்று விடுவார் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா கார்டினலையும் பொசாலாவையும் மர்டர் பண்ணிவிடுவார் அண்ட் ஃபைனலாக பொசாலா என்ன பண்ணுறாருனா ஃபஸ்ட் வந்து மர்டர் பண்ணுறாங்க இப்படி தான் வந்து ஒட்டுமொத்த அரச குடும்பமே ஒருத்தர ஒருத்தர் மர்டர் பண்ணி இறந்து போயிடுவாங்க ஜஸ்ட் பிஃபோர் ஹீ அண்ட் த கார்டினல் டாய் பொசரா டெல்ஸ் த அட்டண்டிங் கோர்ட்டியர்ஸ் ஆல் தட் ஹேஸ் ட்ரான்ஸ்பைர்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் பொசரா இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு அண்ட் அங்கே இருக்கிற கோர்டியர்ஸ் கிட்ட கன்வே பண்ணுறாரு டெல்லியும் என்டர்ஸ் வித் த எல்டர் சென் ஆஃப் டச்சஸ் டு அண்டர்டேக் த ப்ராப்பர்ட்டி அண்ட் பவர் தட் வேர் கான்ஃபிஸ்கேட்டட் ஃபைனலாக டெல்லியும் டச்சஸ் அண்ட் ஆண்டனியோட சன்னோட பேலஸ்க்குள்ளே என்ட்ராகிறாரு எதுக்காகன்னு பார்த்துட்டோம்னா நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா சொத்துக்களுக்கும் வாரிஸ் வந்து டச்சஸ்ஸோட எல்டர்ஸ்டன் அவரை வந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த பொறுப்பை வந்து டெல்லியும் எடுத்துக்கிட்டு அவரை வளர்க்குறாங்க இதுதான் வந்து த டச்சஸ் ஆஃப் மால்ஃபியோட சுருக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்